தமிழில் ரெண்டாம் பாகமாக வந்த பல படங்கள் வரவேற்பை பெற்றிருக்கு. அஜித்தின் பில்லா ரெண்டு பாகங்கள் வந்துச்சு. சூர்யாவின் சிங்கம் மூன்று பாகங்களாக வெளியானது. இதே போல் ராகவா லாரன்ஸின் காஞ்சனா, தனுஷின் வேலையில்லா பட்டதாரி, விசாலின் சண்டைக்கோழி, சுந்தர்சியின் அரண்மனை கலகலப்பு உள்ளிட்ட பல இரண்டாம் பாகம் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்து தரணி இயக்கத்தில் சிம்பு நடித்து திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிய ஒஸ்தி படத்துடைய இரண்டாம் பாகத்தை எடுக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. சிறப்பு தோற்றத்தில் சிம்பு நடிச்சிருக்க அன்சிகாவின் மகா படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிக்கும் மாநாடு படத்தில் நடிக்க தயாராகிட்டிருக்காரு சிம்பு. இதோடைய படப்பிடிப்பு பொங்கலுக்கு அப்புறம் தொடங்க இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் ஒஸ்தி ரெண்டாம் பாகம் தயாராகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்தியின் பையா, ராஜ்கிரணின் என் ராசாவின் மனசிலே, பாரதி ராஜாவின் சிவப்பு ரோஜாக்கள், மணிரத்னத்தின் அக்னி நட்சத்திரம், தளபதி ஆகிய படங்களின் இரண்டாம் பாகத்தை எடுக்கும் திட்டங்களும் உள்ளன. இயக்குனர் பி வாசு சந்திரமுகி படத்துடைய ரெண்டாம் பாகத்தை எடுப்பதாக அறிவிச்சிருக்காரு. இதில் ரஜினிக்கு பதிலாக வேற ஒரு கதாநாயகன் நடிக்க இருக்காரு. படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. இப்போ நம்ம சிம்பு மாநாடு படத்தை முடித்ததுக்கு அப்புறமா ஒஸ்தி இரண்டாம் பாகம் படத்தில் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை அஜித்தின் விஸ்வாசம் படத்தை தயாரித்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க இருக்காங்க. சிம்பு தன்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். மாநாடு படம் எப்படியும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிடும், அதே போல் ஒஸ்தி இரண்டாம் பாகமும் ஒரு வெற்றி படமாக அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.